இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படி சங்கீதக்கானாகிய தாவீது எழுதின சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைய விடாது ஹலலூயா அருமையான தேவனுடைய சின்னமே அருமையான வார்த்தை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைய விடாது என்று அருமையான தேவனுடைய சின்னமே இன்றைக்கு தேவனை தேடுகிற தேவனோடு நெருங்கி வாழ்கிற அருமையான தேவனுடைய மகனே மகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது ஹலலூயா சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சேடேன் இந்த சிங்கக்குட்டியில் பாருங்கள் அது ஒரு நாளும் கூட இறை இல்லாமல் இருக்காது ஆனால் அவைகள் கூட ஒரு நாள் இறை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தாழ்ச்சியா இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் குறைவு இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது தேவனை தேடுகிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லை ஒருவேளை குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்களா தேவனுடைய நிறைவான பிரசனம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறது அருமையான தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய எந்த என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் தேவன் உங்களை எந்த ஒரு குறைவில்லாமல் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே தேவனை தேடுகிற உங்களுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் குறைவு வராது என்பதை இந்த வார்த்தை திட்டமாய் தெளிவுமாய் சொல்லுகிறது எந்த சூழ்நிலை ஒருவேளை குறைவான சூழ்நிலை மூலமாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் ஐயோ எனக்கு கதையிலையே இது இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ பிரசன்னம் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நிறைவாக்கு உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உழவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் சந்தோஷமா இருங்க கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை ஹலலூயா ஏமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் காட் ப்ளஸ் யூ ஆல் ஏமேன்